ஹலோ லேப்டா ஃபார்வர். லாஸ்ட் வீடியோ நம்மள புது ராஜபாளையம் பப்பியை பீகிளோட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். எந்த வித பிரச்சனையும் வரல, ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அந்த நம்பிக்கையில் நம்ம லேபடாஸ் கூட ராஜபாளையம் பப்பியை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இது ஆல்மோஸ்ட் 50 days ஆகிடுச்சு. லேபடாஸ் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற நம்பிக்கையில் இவன் நம்பி நான் விட்டேன். பட் நம்ம ஜூலி கொஞ்சம் பொசசிவ், ஸோ வீட்டுக்கு எந்த டாக் வந்தாலும் சரி கடிச்சிருவா. இது பப்பி, ஸோ கடிக்க மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் இந்த பப்பிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதையுமே கடிச்சிட்டா கண்ணிலலாம் ரத்தம், ரொம்ப பாவமாக இருந்துச்சு, ரொம்ப கத்திக்கிட்டே இருந்துச்சு வழியில். நான் நல்லவேளை நினச்சளவுக்கு ரொம்ப சிவியராக போகலை. செப்பரேட் பண்ணி கொஞ்சம் மெடிசின்ஸ் கொடுத்து ஒரு 2 days சரியாயிடுச்சு. பட் உங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு பப்பியோ டாகோ கொண்டு வரீங்கன்னா எடுத்தோடனே நீங்கள் விட்டுறக்கூடாது. நானே ஒரு 3 days கழிச்சு விட்டதுக்கே அந்த நிலமை. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 7 days ஆச்சு. இப்போ இவனோட கண்ணுக்கு காயமும் கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சு, கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு 2 months இவனை தனியாக தான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்க போகிறேன். அப்போ தான் இவனுக்கும் சேஃப், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்கள் புதுசாக பப்பி வாங்கினா பழைய டாக்டர் கொஞ்சம் பார்த்து சேஃபாக விடுங்க.